ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, முதியோர் உதவித்தொகை சம்பந்தமாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் ஒரு சில தகவல்களை கேட்டிருந்தோம். அதாவது மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும், யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன காரணத்துக்காக நிராகரிப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதனுடைய விதிமுறைகள் என்ன, எங்கே அப்ளை பண்ணணும், எங்கே மேல்முறையீடு பண்ணணும், இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு அரசியலிடமிருந்தே தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் ஒரு சில பதில்களை வாங்கியிருக்கிறோம். அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான காணொலிகள், GPDP கிராம வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக நிறைய காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தற்போது தாலுகா அலுவலகத்தில் வந்து முதியோர் உதவித்தொகை சம்பந்தமாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தகவல் கேட்டிருந்தோம். அதுக்கு கிடைத்த பதில் வந்து, அதை நான் கேட்கவில்லை, எனது நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார். அந்த அவர் கேட்ட கேள்விக்கு கிடைத்த பதில் தான் இதில் நம்ம இன்னைக்கு காணொலியாக பார்க்க இருக்கிறோம். கேள்வி எண் 1. தென்காசி மாவட்டம் பாட்டப்பத்து கிராமத்தில் முதியோர் மற்றும் விதவை உதவித்தொகை பெற்று வரும் பயனாளிகளின் பெயர் பட்டியல் வழங்குக. தேவைங்கிறத விட வழங்கவும் சொல்லி போட்டால் இன்னும் பெட்டர். அதுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, தென்காசி மாவட்டம் பாட்டப்பத்து கிராமத்தில் முதியோர் மற்றும் உதவித்தொகை பெற்று வரும் பயனாளிகளின் விவரம் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. கேள்வி எண் 2. முதியோர் மற்றும் விதவை உதவித்தொகை பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, அதன் விவரங்கள் தருக. முதியோர் உதவித்தொகை பெற ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் தேவை. விதவை உதவித்தொகை பெற ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கணவர் இறப்பு சான்று, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் தேவை. 3. முதியோர் மற்றும் விதவை உதவித்தொகை பெறுவதற்கு ஆண் பெண் வாரிசு இருக்கலாமா, முழு விவரங்கள் தருக. சில இடங்களில் வாரிசுகள் இருந்தால் டெனை பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் தெளிவான பதில் கொடுத்துருக்காங்கன்னா, முதியோர் மற்றும் விதவை உதவித்தொகை பெறுவதற்கு ஆண் பெண் வாரிசு இருக்கலாம், மனுதார் பொருளாதார நிலை வாரிசுகளின் ஆதரவினை பொறுத்து உதவித்தொகை வழங்கப்படும். உங்கள் பையன்கிட்டேருந்து நீங்கள் அமௌண்ட் வாங்கி உங்களால் அந்த பூமியில் சர்வே பண்ண முடியும், அவங்க உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க, அது அவங்க உறுதிப்படுத்தினாங்கன்னா அந்த நீங்கள் விண்ணப்பித்த மனுவை நிராகரிப்பாங்க. அவங்க உங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் கொடுக்கலை அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. முதியோர் மற்றும் விதவை உதவித்தொகை பெற எங்கு விண்ணப்பிப்பது, அதன் விவரங்கள் தருக. அனைத்து கிராமங்களிலும் இல்லை, எங்கே உள்ள இசேவை மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம். கேள்வி எண் 5. முதியோர் மற்றும் விதவை உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தால் அதனை விசாரணை செய்யும் அதிகாரிகளின் பெயர் மற்றும் முகவரி தருக. அந்தந்த கிராமங்களின் கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் ஆகியோர் விசாரணை செய்வர். அதாவது உங்கள் கிராமத்தை சார்ந்த விஏஓ, RI, அதுக்கப்புறம் தனி வட்டாட்சியர் இருப்பாங்க, சமூக பாதுகாப்பு திட்டத்துக்குன்னு தனி வட்டாட்சியர் இருப்பாங்க, அவங்க விசாரணை செய்து பட்டியலை ஏற்றி உங்களுக்கு அந்த உதவித்தொகைகள் வழங்குவார்கள். கேள்வி எண் 6. தகுதியற்ற நபர்கள் முதியோர் உதவித்தொகை பெற்றிருந்தால் அவர்கள் மீது எங்கு புகார் செய்ய வேண்டும் மற்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் படைத்த அதிகாரியின் பெயர் விவரம் வழங்குக. தகுதியற்ற நபர்கள் முதியோர் உதவித்தொகை பெற்றிருந்தால் அவர்கள் விவரத்தினை வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் அவர்களிடம் தெரிவிக்கலாம். மேல்முறையீட்டு அலுவலரின் பெயர் முகவரி வழங்குக. தனி துணை
ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தென்காசி. அதாவது மேல்முறையீடு வந்து இது தொடர்பான அந்த பிரச்சனைக்கு மேல்முறையீடு பண்ணலான்னா தனி துணை ஆட்சியர்னு சொல்லி சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு அரசு அதிகாரி இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இவங்களுடைய பதில்கள் திருப்தி இல்லைன்னா, அதாவது நீங்கள் மூவ் பண்ணி உங்களுக்கு அந்த காரியங்கள் நடைபெறலைன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ காணொலியில் சந்திப்போம். நன்றி.